guys. So today this is going to be our first episode in quarantine days. நானும் என்னோட சிஸ்டரும் பண்ணலான் இருக்கோம். So this is my video. இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு பள்ளி பள்ளியம் சிக்கன் பண்ண போறோம். ஆப்வியஸ்லி நான் பண்றதுனால அது ஈஸி ரெசிபியா தான் இருக்கும். So you can also try it home. So let's get started. So things we need is small onion வந்துட்டு ஒரு 10 வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மாலா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பள்ளி பள்ளியம்க்கு அஃப்கோர்ஸ் வி நீட் கோகனட், அந்த வந்துட்டு சிவி ஸ்மால் ஸ்மாலா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு அரைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் இந்த ஃபியூ ஆனியன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி சில்லிஸை வந்துட்டு வாட்டர்ல வந்துட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் மேல வச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து மிக்சியில அரைச்சிருவோம். தென் ஃபியூ சில்லிஸ், ஒரு 5 சில்லிஸை வந்துட்டு கட் பண்ணிட்டு அதுல இருக்கிற சீட்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். இந்த மாதிரி கம்மியா இதுக்கும் சீட்ஸ் எடுத்துருங்க கொஞ்சம். அண்ட் கருவேப்பில அண்ட் கோகனட் ஆயில் பிளஸ் நார்மல் ஆயில். ஓகே ஐஸ். அண்ட் சிக்கன் வந்துட்டு 1 kgக்கு மேல கொஞ்சம் இருக்கு, அது வந்துட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி தனியா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிக் கடாயை வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு தென் 2 types ஆஃப் ஆயிலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோகனட் ஆயில் கொஞ்சம், பாதிக்கு பாதி இது கொஞ்சம், அண்ட் நார்மல் ஆயில் கொஞ்சம். தென் இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வெர்டிகலா போட்டு ஹரிசன்டல போட்டு தென் இது வந்துட்டு ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சில்லிஸ் போட போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் பள்ளி பள்ளியங்கிறது ரொம்ப ஸ்பைசியா இருக்க போகுது. ஸோ இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கறி லீவ்ஸ், அப்புறம் கட் பண்ண ஆனியன், ஸோ கோகனட் ஆயில் போட்டால் இந்த மாதிரி ஃபோம் வர மாதிரி இருக்கும், அண்ட் வேற ஏதாச்சும் ஆயில் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்காது. ஸோ பயப்படாதீங்க. தென் ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுலேயே தேங்காய் போட்டுற போகிறோம். தேங்காவும் ஆயில் இருக்கும்போதே போட்டுடணும், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருங்க. அண்ட் கொஞ்சம் சில்லிஸ் நான் வெளியில எடுத்துட்டேன், பிகாஸ் எங்க அம்மா சொன்னாங்க இது கொஞ்சம் நிறைய காரமா இருக்கும் சொல்லிட்டு. அதுல வேற 4 சில்லிஸ் போட்டு பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து அந்த ஆயில் ஃப்ரை ஆகும் போதே அதோட எசன்ஸ் இறங்கிடும். ஸோ நீங்க அந்த ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமே கொஞ்சம் சில்லிஸை வந்து வெளியில எடுத்துடலாம், உங்களோட சில்லிஸை பொறுத்து. ஸோ இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வந்துட்டு அரைச்ச அந்த பேஸ்ட் வந்து உள்ள போட போறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கும். இது சும்மா என்னோட ரெசிபி.
and pepper vandu kadasila potukalam so and most important turmeric epame manjal seithukonga neenga cook pannumbodhu manjal kondu potukonga so idu nalla vadangi அந்த ஆயில் மேலே வரும் அப்பதான் இது குக்க ஆயிருக்குன்னு அர்த்தம் சோ அந்த ஆயில் மேலே வர வரைக்கும் நம்ம இப்படி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் போட போறோம் சோ இந்த மாதிரி ஆயில் தனியா பிரிஞ்சு வரணும் அந்த பிரிஞ்சு வந்தனே நம்ம இப்போ சிக்கன் போட போறோம் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க सो मोस्ट नम ना ऊत चिकन तुम सो अंद चिकन तक वेगपोद प्लस नम कुछ तनी ऊत्व बिकॉज अड़पिड़ स्टार्टिंग कुछ ऊतीटे वो क्लोज पड़ी वो सो इत नम कुछ तनी ऊतिक கொஞ்சம் அடிபிடிக்காம இருக்கறதுக்காக அதுக்குள்ள chicken வந்து தண்ணி ஊட ஆரம்பிச்சிரும் சோ நீங்க வந்து நிறைய ஊத்த தேவையில்லை இப்போ வந்து நம்ம இத க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம் சோ இவ்ளோ பெருசா க்ளோஸ் பண்றதுக்கு நான் ப்ளேட் தேவணும் சோ வெயிட் சோ இந்த மாதிரி லைட்டா chicken வந்துட்டு தண்ணி ஊட ஆரம்பிச்சிரும் தென் இவ்ளோ பெருசா எனக்கு மூடுறதுக்கு அவ்ளோ பெரிய ப்ளேட் இல்ல சோ நான் இந்த மாதிரி கரண்டியை இங்கே வெச்சிட்டு இப்படி லைட்டா க்ளோஸ் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி சோ இட் will be covered ஒரு 20 minutes நம்ம வந்துட்டு இந்த விசில்லாம் ஓடாம இப்படியே வேக வைக்க போறோம் சோ 20 to 25 minutes அப்படியே வெயிங்க ஒரு 10 minutes கழிச்சு வந்து அப்பப்ப கலக்கி விடுங்க போதும் ஓகே गाइस நான் வந்துட்டு salt போடவே மறந்துட்டேன் சோ இப்போ நம்ம போட்டுறலாம் சும்மா ஒரு குத்து மதிப்பா உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க கடைசில பத்தலனா கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் ना वो साफ साल यूस पड़े साल क्लोज सो ना तीट अंडमी पीसस् पाती आयिल उड़ो अड ना पाकल अयिल उड़ इप्पो 10 मिनट्स एक्चुअली आचे इन 15 मिनट्स दारालमा कुक पना उडला एंड अदक अपरमा नम इंदा तन्नीयला ड्राई पन्नीडला फास्ट ला वेच्चु इप्पो नम वंदुच्चे लो फ्लेम ला दा वेच्चु रुको एक्चुअली सो க்ளோஸ் பண்ணி வைக்கறனால எப்பவுமே தண்ணியா தான் இருக்கும் நம்ம இப்ப வந்துட்டு எதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்கறோம்னா chicken வேகணும்ங்கிறதுக்காக சோ இந்த பாயிண்ட்ல இட்ஸ் been 20 minutes சோ நம்ம வந்துட்டு chicken வெந்திருச்சான் பார்க்கலாம் பார்த்ததுக்கு அப்புறம் வேகலனா இன்னும் அப்படியே விட்டுறலாம் இல்லாட்டி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிரலாம் பக்கத்திலேயே सो இந்த டைம்ல நம்ம வந்துட்டு ஆஃப் சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு பெப்பர் போட்டுக்கறோம் யூசுவலா இது வந்து அந்த வரமளகோட காரம் மட்டும் தான் இருக்கும் ஆனா அந்த டைம்ல பெப்பர் பால்ஸ் வந்து அரைச்சு போடுவாங்க சோ அந்த இதுக்கு நம்ம பெப்பரை வந்துட்டு பவுடரா போட்டுக்கறோம் தென் इपड़िया ओपन पड़ी विटिंगना अंत वाटर एवोपरेट आई
சோ சீக்கிரமா இத பூ க்ளோஸ் பண்ணி வெச்சீங்கனா தண்ணி அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும் சோ ஓபன் பண்ணி வைங்க சோ இப்போ வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு யூசுவலா ட்ரை பண்ணாதான் அந்த மசாலா அதெல்லாம்மே அந்த சிக்கன்ல போய் ஒட்டும் இல்லனா வெறும் சிக்கன் தனியா கிரேவி தனியா இருக்கும் சோ நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க இது சைட் டிஷ் ரெசிபி தான் सो फाइनल आगा आगा अंदर जिंजर गार्लिक पेस्ट नाला नल्ला कीलो ओट्टा ट्राई कीलो ओट्टो सो निंग वन्नते पकतले इरुंदु एडुत्तुट्टे इरुक्कणुम सो और फाइनली और वन मिनट अदेल्लाम ड्राई आनक्कप्पुरम कोरियंडर वेच्चु नम्म गार्निश पण्णिडुवोम अंड अवलदा पल्लि पल्लि चिकन इज रेडी सो फाइनली ग्रेवी एल्ला सक आयिच्चा सो इन मारी कोरियंडर ओन्नु रेंडा चुम्मा कट पण्णि इदला पोट्टु उट्रुंगा देन ना वंदु स्टव ऑफ पण्णिड पोरेन सुम्मा इप्पडि तिरुप्पि उट्टिट्टु क्लोज पण्णि ओरु 5 टू 2 मिनिट्स नींगा साप्पिड रेडी आगुर वरैक्कुम क्लोज पण्णि वेच्चिरुंगा सो अदोड स्मेल कोरियंडर स्मेल ला इदला पोयि नल्ला इरंगिडु साप्पिडुम्बोधु सूपरा इरुक्कुम सो सेम टाइप मैं क्लोज पे चलो